அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழக்குக்கு பதிவு பண்ண நாள்லேருந்து அதனுடைய ஒவ்வொரு விசாரணைக்கு எப்பெல்லாம் வருதோ நம்ம அன்னைக்கெல்லாம் அந்த டீட்டெயிலில் நம்ம வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும்னு நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு கேஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த முக்கியமான சோர்ஸை ப்ராப்பராக எல்லாத்துக்கும் தரணும் அப்படின்னு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நம்ம அப்போ சொல்லியாச்சு, யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தி நம்ம வீடியோ பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. எல்லா தகவல்களுமே எல்லாருக்குமே போய் சேராது, சேரத்துக்கு வாய்ப்பும் குறைவு. அதனால் நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்காக இந்த முக்கியமான வரக்கூடிய அப்டேட்டை நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோடு பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் நம்ம வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் மிக முக்கியமான வழக்கு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு, ஜேடிஓ வழக்கு, அப்புறம் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேருடைய தேர்ட் கவுன்சில் தொடர்பான வழக்கு. இப்போ தான் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே ரொம்ப ஆர்வம் உள்ள வழக்கு வந்து இந்த சாலை ஆய்வாளர் வழக்கு. இந்த சாலை ஆய்வாளர் வழக்கை பற்றி நம்மளை மாதிரி டீட்டெயில்டாக ரியலாக வீடியோ போட்டோம் யாருக்க முடியாது. அதுக்காக கூட பல பேர் நம்ம மேலே ஃபீல் பண்ணாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, என்ன ரியாலிட்டியோ நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸினுடைய வழக்கானது அடுத்த ஹியரிங் எப்போ வருது? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7-12 டிசம்பர் 7ஆம் தேதி இந்த வழக்கு வந்து வந்துச்சு, ஹியரிங் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து இந்த கேஸ் வந்து வரவே இல்லை. ஏன் அப்படின்னா 81வது கேஸாக வந்து இந்த ஆர்ஐ வழக்கு இருந்துச்சு. ஸோ வந்து அன்னைக்கு வந்து 7ஆம் தேதி ஹியரிங் போயிருந்தால் கூட நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் அன்றைக்கி ஹியரிங் சொல்லியிருந்தாங்க, ஆனால் வழக்கு வந்து ஹியரிங்க்கு வரல, டைம் ஆகிடுச்சு. அதனால் நாளைக்கு வந்து இந்த ஆர்ஐயுடைய ஹியரிங் வந்து வந்திருக்கு. அது சம்பந்தமான ஒரு இது தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ அதே மாதிரி தான் கேஸ் நம்பர் வந்து 80135 ஃபைலிங் நம்பரு, கேஸ் நம்பர் வந்து 2039. ஸோ 12th டிசம்பர் அது நாளைக்கு வந்து வருது. யார் ஜட்ஜு அப்படின்னா மதுரை ஹைகோர்ட்னால் திரு சுப்பிரமணியம் சாரும் வி லக்ஷ்மி நாராயணன் சாரும் தான் இருக்காங்க ஜஸ்டிஸாக. ஸோ டிவிஷன் பெஞ்சு தமிழ்நாடு. ஸோ இதுதான் வந்து ரீசன், ஓகேங்களா? இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது நம்ம கேஸ் ஃபைல் நம்பரு, இது நமக்கெல்லாம் தேவையில்லை. வழக்கு வந்து வந்திருக்கு, அவ்வளோதான். ஹியரிங் டேட்டு வந்து 1/12/2023 வந்து இது அட்மிஷன் இதை வந்து இது பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம அதை வீடியோ போட்டுருந்துருக்கோம். என்ன அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டர் தீர்ப்பு வந்து ஐடிஐ மாணவர்களுக்கு ஐடிஐ முடித்தாதான் வழங்கணும்னு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை வந்து அப்பீல் போனவங்க டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதே மாதிரி இந்த ஐடிஐக்கு மட்டும்தான் இந்த வேலையை வழங்கணும்னு சொல்லி இந்த தீர்ப்புனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க சார்பாக டிப்ளமோ பிஇ முடித்தவங்க வந்து அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டு பண்ண வழக்கு, டிஎன்பிஎஸ்சி பண்ண வழக்கு ஒன்று, அப்புறம் இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டவங்க வழக்கு ஒன்று. ஸோ ஒரு பக்கம் ஐடிஐ மாணவர்கள் இந்த வழக்கை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பை எதிர்த்து டிஎன்பிஎஸ்சியும் இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற பாதிக்கப்பட்டவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 1 அன்னைக்கு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த தீர்ப்பை வந்து விரைந்து முடிங்க, ஏன்னா நிறையா வேகன்சி வந்து காலியாகிறனால வந்து இது பண்ண முடியலை. ஸோ தீர்ப்பை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக வழக்கை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது அந்த வழக்கு பதிவு பண்ண தேதி தான் இந்த 1/12. ஸோ அந்த 1/12 வழக்கு ஃபைல் பண்ணது அது வந்து 7/12 அன்னைக்கு அது வந்து வாய்தா வந்திருக்கு, ஹியரிங் வந்துச்சு. பட் ஆனால் 7/12 ஹியரிங் டேட்டில் வந்து அது இதாகலை, ஃபுல்லாக வந்து அன்றைக்கி வழக்கு வந்து அப்பீல் வரவே இல்லை. ஸோ அது தள்ளி அதுதாகிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஆர்ஐ வழக்கு வந்து கண்டிப்பாக ஹியரிங் அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஹியரிங் வராமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க 7 நம்ம நாளைக்கு.
ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஹியரிங் வரும்போது தான் இது என்ன நிலவரம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த 12th டிசம்பரில் இந்த வழக்கு வந்து நாளை ஹியரிங் வரும்போது இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். நம்ம எல்லாமே கேட்குறாங்களே, ஐடிஐ ஃபேவராக வருமா, டிஎம்பிசி ஃபேவராக வருமா அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை இல்லை இது கண்டிப்பாக பிஇக்கு தான் ஃபேவராக வரும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை இது ஐடிஐ தான் ஃபேவராக வரும் அப்படின்னு ஒரு தரப்பும். உடனே சில பேர் நீங்கள் ஐடிஐ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூலில் என்ன போட்டிருக்கு டிஎன்பிஎஸ்சி, அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து யாருக்கு ஃபேவராகவும் பேசலை, யாருக்கு ஆப்போசிட்டாகவும் பேசலை. ரூலில் என்ன இருக்குது, டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணதில் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்கணும், எப்படி பண்ணியிருந்தால் இந்த யாருக்குமே பாதிப்புலாம் வெளிவந்திருக்கும். ஸோ அதான் நாம் அப்போருந்து பேசுகிறோம். ஸோ ஒரு சாரருக்கு ஃபேவராகவும் இன்னொரு சாரருக்கு அன்ஃபேவராகவும் நான் பேசினதே இல்லை. நம்ம சொல்கிறது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதனால் அவங்க நம்ம மேலே கோபமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் சொல்கிற எதுவோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் இந்த வழக்கானது நாளைக்கு வந்து ஹியரிங் வருது. ஸோ அது ஹியரிங் முடிஞ்ச உடனே அதனுடைய எந்த மாதிரி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு போயிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உள்ள ரோடு இன்ஸ்பெக்டர் அப்டேட்டு என்ன கேட்குறாங்களே, அதுக்குமே அவங்களுக்கு உண்டான ஒரு ப்ராப்பர் அப்டேட் தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கானது. நாளை ஹியரிங் வருது. வரும்போது டிஎன்பிஎஸ்சி தரப்பும் அந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புன்னு சொல்லி அவங்களும் கவர்மெண்ட்டும் நம்மளுடைய ஐடி மாணவர்களும் என்ன மாதிரியான வாதங்களை கொண்டு போகிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து எதை மாதிரி இதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த கேஸுடைய ஹியரிங் முடிஞ்சோடனே நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ராப்பராக பார்ப்போம். நாளைக்கு தீர்ப்பு வருமானு கேட்பாங்க உடனே, அது வந்து நமக்கே கிடையாது. தீர்ப்பு நாளைக்கு உடனே வர்றது, தீர்ப்பு தள்ளி போடுறது எல்லாமே வந்து யார் ஜஸ்டிஸோ அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் கிடையாது. வழக்கு விசாரணை நாளைக்கு வருது, அவ்வளோதான். நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேற்கொண்டு எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.